ஹாய் வீவர்ஸ், இன்றைக்குமே ஒன்று பாரதிக்கு நம்ம சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு. முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாரதி கனமாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பாரதி வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நடக்கும்போது கால் தட்டி கண்ணம்மாவுக்கு வந்து கால் அம்மா அப்படிங்கிறதுனோடனே அவங்க அம்மா படுத்திருந்தவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா 2 நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காரனாலே நானும் அக்காவும் பிடிச்சி தான் உட்கார வைப்போம். 1 நிமிஷம்னாச்சும் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் மெதுவாக தான் எந்திப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நான் காலில் இடிப்பட்டோடனே டக்குன்னு எந்திச்சு உட்காந்துட்டாங்கன்னே இப்போ பாரதி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அக்கா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சொல்லிட்டு ஃபேனை சரி பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறமா கீழே ஷாக் அடித்து கீழே விழுந்த மாதிரி அம்மா காப்பாற்றுமா காப்பாற்றுமான்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அவங்க அக்கா பயந்து ஒருவேளை ஷாக் அடிச்சிருக்குமோடா அப்படின்னோடனே மெயின் ஆஃப்னு 10 நிமிஷம் ஆச்சுக்கா அமைதியாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா வேகமாக மெதுவாக எந்திரிச்சு ஓடி வந்து கனமாவை தூக்கிடுறாங்க. அப்போ அம்மா நீ நடந்துட்டமான்னொடனே உனக்கு ஷாக் அடிச்சிருச்சுல அப்படின்னோடனே அதை விடுமா நீ நடந்து வந்துட்டமா அப்படின்னு இது எல்லாத்தையும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறமா எல்லாருமா வந்து அவங்க அம்மா மெதுவாக நடக்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு நடந்துடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்போனே சாந்தி சொல்கிறாங்க, நீ போட்ட திட்டம் வந்து சரியாக தான் இருந்திருக்கு கண்ணம்மா அப்படின்னோடனே என்னது திட்டமானோடனே ஆமாம்மா இதை மொதல் பாரதி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட சொல்கிறதுக்காக கண்ணம்மா ஓடுறாங்க. இங்கே நடந்ததுனா பாரதிக்கு எங்கே பார்த்தாலும் கண்ணம்மா மாதிரியே தெரியுது. ஸ்கூலுக்கு வர்றாரு, தண்டபாணி வந்து நிற்கிறாரு. தண்டபாணியை கண்ணம்மா நினச்சி, கண்ணம்மா நான் இப்போ தான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு எங்கே பார்த்தாலும் உன்னை பார்த்த மாதிரியே இருக்கும், கூடவே இருக்கணும்னு தோணுது, உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னொடனே இவனுக்கு என்னாச்சு நம்ம நிற்கிறோம் இவன் கண்ணம்மா கிட்டே பேசுகிற மாதிரி பேசுகிறான், டே பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே உலுக்கி விடுறாரு. நான் தண்டோண்டா தண்டோண்டா கண்ணம்மா இல்லை கண்ணம்மா அந்த வராங்க பாரு அப்படின்னு இப்போ கண்ணம்மா வந்து பாரதி கிட்டே வந்து அவங்க அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உடனே பாரதியும் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு. அப்போனே கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கண்ணம்மா போயிடுறாங்க. பாரதி ஐயோ சாச்சிட்டாலே அப்படின்னு இவங்க அடுத்து 3வது டெஸ்ட் அந்த குங்குமம் வைக்கணும்ல அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.